மாண்புமிகு அவைத் தலைவர் அவர்களே வணக்கம். மாண்புமிகு குடியரசுத் தலைவர் அவர்கள் உரிமைகளையும் கடமைகளையும் பற்றி பேசியிருக்கிறார். அது சார்ந்த என்னுடைய கருத்துக்களை இங்கே முன்வைக்கலாம் என்று நினைக்கிறேன். நான் வாடகை வீட்டிலே குடியிருப்பவன். என் வீட்டின் உரிமையாளருக்கு உரிமைகளும் கடமைகளும் உண்டு. எனது வீட்டினுடைய நிலமும் கட்டிடமும் அவருக்கு சொந்தமானது. அவரது உரிமையிலே நான் தலையிடுவதில்லை, மதிக்கிறேன். என்னைப் போலவே தமிழ்நாட்டில் ஒருவர் வாடகை வீட்டிலே குடியிருக்கிறார். அவர் வாடகை செலுத்துவதில்லை. சட்டம் அவருக்கு அந்த சலுகையை வழங்கியிருக்கிறது. ஆனால் அவர் தனது உரிமையாளரின் உத்தரவை நிறைவேற்ற மறுக்கிறார். உரிமையாளரின் உரிமையை தலையிட்டு நிராகரிக்கிறார். உரிமையாளர் கொடுத்த தீர்மானத்தை திருப்பி அனுப்புகிறார். நான் யாரை பற்றி சொல்கிறேன் என்பதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். குற்றவாளிகளினுடைய தண்டனையை குறைக்கவும் ரத்து செய்யவும் அதிகாரம் படைத்த ஒருவர் மக்களாட்சியினுடைய தத்துவத்தை, அதிகாரத்தை குறைக்கவும் ரத்து செய்யவும் துணிவது ஜனநாயகத்திற்கான அவமானம். 6.5 கோடி தமிழர்களால் தேர்வு செய்யப்பட்ட ஒரு அவையால் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை ஏழை மாணவர்களின் கல்வியை பாதிக்கும் தீர்மானம் என்று சொல்லுவது ஜனநாயகத்தின் கேலிக்கூத்து. இதே அவையில் நீட் தேர்வை ரத்து செய்ய கோரி பல முறை நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆனால் எங்கள் குரலுக்கு நீங்கள் செவிமடுப்பதே இல்லை. ஆனாலும் தமிழகத்தினுடைய குரல் ஓயப்போவதில்லை. டிசம்பர் மாதம் காசியிலே பேசிய பிரதமர் அவர்கள் ஒரு வார்த்தை குறிப்பிட்டார். காசியை வெறும் வார்த்தைகளால் புரிந்து கொள்ள முடியாது, விழிப்புணர்வே அங்கு வாழ்க்கை, அன்பே அங்கு பாரம்பரியம் என்றார். அவருடைய உரையவே இந்த அவையை மீண்டும் நான் மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். தமிழகத்தை வெறும் வரைபடத்தை பார்த்து நீங்கள் புரிந்து கொள்ள முடியாது. 3000 ஆண்டு முற்போக்கு சிந்தனையும் சமத்துவ சிந்தனையும் சமூக நீதி தத்துவம் கொண்ட தமிழகத்தினுடைய குரல் இந்த மண்ணில் மீண்டும் மீண்டும் இந்த அவையிலே எதிரொலித்து கொண்டே இருக்கும். நான் இங்கே மீண்டும் அழுத்தமாக சொல்லுவது, நாங்கள் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே கூட மாநிலத்தினுடைய பிரதிநிதிகள் டெல்லி அதிகாரிகளை பார்க்க 10 நாள் காத்திருந்ததாக கேள்விப்பட்டதில்லை. ஆனால் நாங்கள் காத்திருந்து பார்த்து நீட் தேர்வை ரத்து செய்ய கோரிய மசோதாவுக்கான மனுவை கொடுத்தோம். மனுவை கொடுப்பதாலேயே நாங்கள் அதிகாரமற்றவர்களாக, நீங்கள் அதிகாரம் படைத்தவர்களாக மாறிவிடுவதில்லை. ஒன்றியமும் மாநிலமும் சம அதிகாரம் கொண்ட அமைப்புகள் என்று அரசியல் சாசன சட்டம் சொல்லுகிறது. அதைத்தான் நாங்கள் சொல்லுகிறோம். எங்களின் குரல் ஒரு மாநிலத்தின் குரல் அல்ல, இந்திய மாநிலங்களின் குரல், இந்திய அரசியல் சாசனத்தின் குரல். இந்த குரலுக்கு செவிமடுங்கள். செவிமடுக்க மறுக்கிற நபரை வாடகை வீட்டிலே இருந்து வெளியேற்றுங்கள் அல்லது பின்வாய்ப்பு திருப்பி பெற்றுக் கொள்ளுங்கள் என்று இந்த அவையிலே நான் குறிப்பிட கடமைப்பட்டிருக்கிறேன். நன்றி, வணக்கம்.